ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சமைக்கிறடியா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வச்சு சூப் நூடுல்ஸ். இது வந்துட்டு நிறையா வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்குறோம், ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகேயா, இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, சின்ன கேரட் அண்ட் ரெண்டு பீன்ஸ், இதை மூணையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாலு ஸ்லைஸு, அதாவது நாலு பல்லு பூண்டு, ஒரு இன்ச்சி, அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், இதெல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது பொட்டேட்டோ, கேரட் அண்ட் பீன்ஸ், இது மூணையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து பாதி அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வேக வச்சதுக்கப்புறம் அதோட அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி அண்ட் பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கணும். ஏன்னா அதாவது நூடுல்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை வேகிறதுக்கு டைம் வந்து 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ வெறும் பச்சையாக போட்டோம்னா காய் வேகாது, நூடுல்ஸ் வந்து வெந்திருக்கும். ஸோ அதுக்காகத்தான் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை அப்படி பண்ணுறோம். இதை வந்து இப்போ வந்து போட்டாச்சு, ஆல்ரெடி எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு டைம் டு ஆட் இஞ்சி பூண்டு அண்ட் பச்சை மிளகாய், இதை மூணையும் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம்மை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட போகிறோம், ஏன்னா கேப்சிகம் ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப அப்படியே அதாவது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வச்சு இப்போ நல்லா வந்துட்டு இந்த காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஒன்ஸ் வதங்கினதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க, தண்ணி ஊற்றிடுங்க. வதங்கும்போது மறக்காமல் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க, ஒன்லி காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் நம்ம வந்துட்டு அதோட மசாலாவும் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் இருக்கு இல்லையா, அந்த கேப்சிகம்மை ஆட் பண்ண போகிறோம். அதோடு வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், க்ரீன் அதாவது கேப்சிகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் போடலாம். ஸோ நான் பச்சை பட்டாணி இல்லாதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் 2வது கொதி வந்ததுக்கப்புறம் 70 கிராம்ஸ் நூடுல் பேக்கெட்டு, இன்ஸ்டன்ட் நூடுல் பேக்கெட் எல்லாருக்குமே எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ அந்த 70 கிராம் நூடுல்ஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த நூடுல்ஸை வந்து உடச்சி போட போகிறோம். மொத்தமாக போடாதீங்க, உடச்சி போடுங்க. அதோட அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்டன்ட் மசாலா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இப்போ வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணும். அது மட்டும்தான் மசாலா, வேறு மசாலா நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த மசாலாவை போட்டு ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா வந்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, அதாவது ரெடி ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் 1 நிமிஷத்துலேயே நம்ம வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து நூடுல்ஸை போட்டு அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 1/2 கப் டொமேட்டோ சாஸ், அது டொமேட்டோ சாஸ் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும், ஸோ ஈஸியாக அவைலபிளான ஐட்டம். ஸோ 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸை ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் டு 1.5 மினிட் திருப்பியும் பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் பண்ண விட்டுட்டு கடைசியில் முடிந்தால் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தழை, ஸோ வெங்காய இலை வெங்காயத்தழைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு இதை போட்டு நீங்கள் இறக்கிற ஜஸ்ட் அ கார்னிஷ். சப்போஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நூடுல்ஸை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டைரெக்டாக சூட்டோட சூடாக சர்வ் பண்ணிட வேண்டியதான். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், டெய்லி வந்து ஒரே இன்ஸ்டன்ட் நூடுல் டேஸ்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாகவும் இருக்கும், நல்லா வயிறும் ஃபுல்லாகவும் இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ அப்போ தான் நானும் வந்துட்டு எனக்கும் தெரியும் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமான்ட்டு. பட் நான் வந்து வீட்டில் வந்து என் குழந்தைங்கள்லாம் இதை சாவிதான் சாப்பிடுங்க, நான் ரெகுலராக பண்ணி கொடுப்பேன். தே லைக் இட் ஸோ மச். ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு காரியம் என்னென்னா,
வீட்லேயே இருங்க, வெளியில் போகாதீங்க. பி சேஃப், ஸ்டே அட் ஹோம். ஸோ எப்பொழுதும் வெளில போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.